ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீக் கண்டினியூஸாக ரைஸ் ஆன மார்க்கெட்டு எஸ்டர்டே ஒரு கேப் டவுன் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது. இன்றைக்கும் கேப் டவுன் தான், ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில் பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வரும் நாட்களில் இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத டெக்னிக்கல் வைஸாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் வீக் வந்து ஒரு கண்டினியூஸாக ரைஸ் ஆன ஒரு ரேலி இந்த வீக் வந்து ஒரு சைட்வேஸில் மெதுவாக இறங்குற மாதிரி இருக்குது. ஓகே, இதனுடைய ஓவராலாக நம்ம லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் வீக்குடைய வீடியோவிலே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவில் இருக்குது, ஸோ இந்த வீக் வந்து நெகட்டிவில் வரலாம். பிகாஸ் ரெண்டு ரீசன் சொல்லியிருந்தேன், ஒன்று வந்து வால்யூம் பேஸ்டு, இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் ரீசன் வந்து இந்த பாட்டம் அவுட்ல இருந்து ரைஸ் ஆகலையா. இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும். ஸோ அப்பில் ரைஸ் ஆகும்போது வால்யூம் வந்து குறையுது, அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகும். சரி, இப்போ இதில் என்னென்னா, நான் ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்துருந்தோம், எல்லாருமே மார்க்கெட்டு வந்து ரைஸ் ஆகுது, அகெயின் கீழே இறங்கும், அங்கே தான் திரும்பும், ஆனால் அந்த இடத்துல வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இந்த பாட்டம் அவுட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 15,850 15,800. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். சரி, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கு வந்து இது வந்து ஓவரால் பொசிஷனல் வைஸாக மேபி ஒரு 2 to 3 days கூட ஆகலாம் 15,800 ரீச் ஆகிறதுக்கு. டுமாரோ நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன், நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்னாக்கா, டுமாரோடைய லெவல்ஸ் வந்து நாளைக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஈவன் தோ நாளைக்கு அப்சைடு வந்து ரைஸ் ஆனால் கூட, டுமாரோ லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15,900ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, ஆக்ட் ஆகும். அண்ட் அப்பர் சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 16,150ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நாளை இல்லை நாளை மறுநாள் அப் டு 15,850 வரைக்கும் செல்லான் ரைஸுங்கிற ஸ்ட்ராட்டஜி அண்ட் செல்லான் ரைஸை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர் இதை வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம எவ்ரிடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். சேம் இதே தான், சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த லெவல்ஸ்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அக்யூரேட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து கேப் டவுன் ஆகிருக்கு, கேப் டவுன் ஆகி மேலே ரைஸ் ஆகுது. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 16,157. மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ஒரு 10 points பிலோவிலே திரும்பிடுச்சு. பாட்டமில் சப்போர்ட் எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், 16,045. மார்க்கெட்டுடைய எக்ஸாக்ட் லோ வந்து 16,027. ஸோ இந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் பேங்க் நிஃப்டியும் எடுத்து பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் வந்து 35,450 ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட்டுடைய ஹை வந்து இன்றைக்கி எவ்வளோ, பேங்க் நிஃப்டி 35,470, 35,420, ஒரு 20 points கம்மிலாம், 95% மேலே தான் அதனுடைய அக்யூரசி. ஸோ கரெக்டாக எங்கே திரும்பவும் தெரிஞ்சு நம்ம வேவ் அனாலிசிஸில் எடுக்கும்போது இன்ட்ராடே ட்ரேடரில் அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் குரூப்பில் ஷேர் பண்ணதும் இதுதான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்டு ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்கிரிப்டில் வந்து சொல்லியிருந்தேன், ஏடிஜிஎல் இந்த ஸ்டாக் வந்து அதனுடைய என்ட்ரி எக்ஸிட் டார்கெட்டு கரெக்டாக வந்து டார்கெட் எவ்வளோ நினைக்கிறீங்க, 2845 தான் என்னுடைய இன்ட்ராடே டார்கெட்டு. மார்க்கெட் வந்து மார்க்கெட்டுடைய என்ட்ரி வந்து 2786 தான் என்ட்ரி. ஸோ மார்க்கெட் போன ஹை வந்து இந்த ஸ்டாக் போன ஹை வந்து 2844, அதாவது 2845 டார்கெட்டு, 2844.95, 0.5 தான் வந்து கம்மி இந்த 45க்கு. ஸோ அது இன்னும் டார்கெட் ரீச் ஆயிருந்தது. இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணது இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் நம்ம இந்த வாரம் என்ன பார்த்தோம், இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்கில் அப்பர் சைடில் இது பிரேக் அவுட் ஆகிருக்கு, பிரேக் அவுட் ஆனது வந்து கேப் அப்பில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ரீடெஸ்ட் ஆகும்போது இது ஒரு வாய்ப்பு, அதாவது நியூஸுங்கிறது வந்து செகண்டாக வர்றது. இப்போ இன்றைக்கி வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 7% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆச்சுன்னா பேங்கிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், ஏன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணவங்க வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ 7% இஸ் லிட்டில் பிட் ஹையர்.
வித்தின் ஒரு 5 to 3% உள்ளே இருந்தால் தான் அது வந்து எக்கனாமிக் வந்து ஹெல்த்தி. 7%ங்கிறது அதிகம். ஸோ பேங்கிங் செக்டர் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சப்போர்ட் ரீஜன் 34,660ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ரீஜனாக இருக்கும். ஓகே, ஸோ நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து இது அகெயின் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக கீழே பாலாதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே சமயம் பேங்கிங் ஸ்டாக்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி இது ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் பொசிஷனல் வைஸாக பாசிட்டிவ். மூணு செக்டார் சொல்லுவாங்க, ஒன்று வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸு, செகண்ட் வந்து எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜியில் பாருங்கள் டாப் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இது வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பவும் அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸு. எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் கீழே இறங்கும்போது ஒரு வாய்ப்பாக கன்சிடர் பண்ணி. அதுக்கடுத்து நம்ம ஆட்டோ செக்டாரையும் கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் நான் ஆட்டோ செக்டாரில் இந்த ட்ரெண்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதுவும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ இப்போ ஹையரில் இருக்குது, இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட சப்போர்ட் ரீஜனில் வரும்போது ஆட்டோ செக்டார், ஈச்சர் மோட்டார், டாடா மோட்டார்ஸ், இந்த மாதிரி எம்என்எம், இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து பாட்டம் அவுட் வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். இதில் வந்து ஒர்ஸ்ட்டு ரொம்ப வந்து ஒரு வீக்னா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் தான். கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுது, அப்சைட் ரைஸ் ஆகுறதுக்கு உண்டான எந்த ஒரு பெரிய மேஜரான அக்யூமுலேஷனும் இல்லை. ஸோ கண்டினியூஸாக லோவர் லோ ஃபார்மேஷன் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஐடி அண்ட் ஐடி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்த்துட்டு இன்னும் கீழே ஃபாலோ ஆகும் மார்க்கெட்டு. எக்ஸாம்பிள் விப்ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன், 380 வரைக்கும், 380 to 385 வரைக்கும் விப்ரோ கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு அப்சைடு மூமெண்ட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு டெக்னிக்கல் சிம்டம்ஸும் இது இல்லை ஐடி செக்டாருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். க்ரூட் ஆயிலினுடைய பொசிஷனல் வைஸாக இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இது வந்து பொசிஷனல் வைஸாக. செகண்டாக இப்போ வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுது இல்லையா, இந்த மார்க்கெட் ஃபாலோ ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டை நம்ம இன்னும் கிளியராக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, ஹவலியில் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த வீக்குடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் ரைஸ் பண்ணணும், இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ட்ரெண்டு டாப்லேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டு தான். இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸில் திரும்பும் அப் டு இந்த ரீஜனில், ஏன்னா டபுள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அகெயின் மார்க்கெட் திரும்பிடும். ஸோ இன்கேஸ் இந்த ரெண்டு இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பிடும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பார்த்தோம், ஒன்று வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், அப்படியே இதை தாண்டி மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட 18,500 ஆர் 18,450 இந்த ரீஜனில் இருந்து திரும்பிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். எஸ்டர்டே மார்க்கெட் லைவ் இருக்கும்போது ஒரு அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நம்ம சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன், டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வாரத்துடைய வீடியோலையும் நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் லைவாக கவனிச்சிங்கன்னா மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக லைக் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இன்டர்மீடியட்டை ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே இருக்கு இல்லையா இந்த இன்டர்மீடியட் ட்ரெண்ட், இதை பிரேக் அவுட் பண்ணும்போது இன்னுமே மார்க்கெட் ஷார்ப்பாக கீழே ஃபால் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். சி இன்னைக்கு வந்து எக்ஸாக்டாக கீழே ஃபால் ஆயிருக்கு. அதனுடைய டார்கெட் வந்து 7,880, இதுதான் இதனுடைய டார்கெட். இங்கே பிரேக் அவுட் ஆனால் அடுத்து இங்கே வரைக்கும் வரும். இதில் வாட்ச் பண்ணி பாருங்கள், இதில் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு வீடியோ ஃபார்மேஷன் தான், நான் அனாலிஸ் பண்ணும்போது இது இது செக் பண்ணி பாருங்கள் அடுத்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. இது போஸ்ட் பண்ணும்போது போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டாக அந்த டார்கெட்டில் வந்து நிற்குதா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஈவன் தோ அப்பர் சைடில் ரைஸ் ஆனால் கூட இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பாருங்கள், அகெயின் இது ஒரு செல்லிங்காக தான் இருக்கும். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல ரீடெஸ்டிங் பொசிஷன் அப்படின்னா அகெயின் 8,050 இருந்து 8,100 இந்த ஜோனுக்கு வந்ததுன்னா
திரும்பவும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஹியர் ஆஃப்டர். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.